சீன கப்பல் தனது நாட்டை நோக்கி பயணம். வேலை செய்ய வேண்டும், இல்லையில் வீடு செல்ல வேண்டும். ரணில் எச்சரிக்கை. கப்ரால் அறிமுகப்படுத்திய ஓய்வூதிய பயன்களை நிராகரித்துள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்கள். விடுதலை புலிகளை உடைத்த ரணிலுக்கு நாட்டை கட்டி எழுப்புவது ஒரு விடயம் அல்ல, தேரர் கருத்து. கோட்டாபே ராஜபக்ஷ என்னிடம் ஆலோசனை நடத்தவில்லை, மஹிந்த குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட்ட வசந்த முதலிகே, பொலிஸ்மா அதிபர் விடுத்த அறிவுறுத்தல். துருக்கியில் சாலை விபத்து, 34 பேர் பலி. சீனாவில் ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி, அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு. கௌரி டூர்ஸ் ஆகஸ்ட் மாதம் 27 தேதி தொடக்கம், 30 தேதி வரையான வங்கி விடுமுறை அடங்கலான நாட்களில் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர், லாச்சப்பல் போன்ற இடங்களில் கழித்திட ஓர் அரிய சந்தர்ப்பம். அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஜுவாங்வாங் 5 சீன கப்பல் இன்றைய தினம் மீண்டும் சீனா நோக்கி பயணிக்க உள்ளது. இதற்கமைய இன்று மாலை 4 மணிக்கு மீண்டும் குறித்த கப்பல் சீனா நோக்கி பயணிக்க உள்ளதாக ஹார்பர் மாஸ்டர் கப்பல் தலைவர் நிர்மால் சில்வா தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள சீன கப்பல் கடந்த 16 தேதி இலங்கைக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் குறித்த கப்பல் இலங்கைக்கு வருகை தந்தமைக்கு இந்தியா பாரிய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குறித்த கப்பலின் வருகையை தாமதப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் முன்னதாக தீர்மானிக்கப்பட்ட தினத்திற்கு அமைய சீனாவின் கப்பல் இலங்கைக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது. தமது கடமைகளை சரியாக செய்யாத அரசு ஊழியர்கள் உடனடியாக சேவையை விட்டு வெளியேற வேண்டுமென்று சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபையில் உரையாற்றிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணைந்து கொள்ளுமாறு நான் யாரையும் கோரவில்லை. நாட்டின் எதிர்காலத்துக்காக அனைவரையும் ஒன்றிணைப்பதே எனது நோக்கமாகும். தாமதிக்காமல் நாட்டை கட்டியெழுப்ப என்னுடன் கைகோர்க்குமாறு நான் அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுகின்றேன். நாட்டிற்கு புதிய அரசியல் கருத்துருவும் ஒழுக்கமான அரசியல் பயணமும் தேவை. பழைய ஆட்சி முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அடிமட்டத்தில் உள்ள பொதுத்துறை ஊழியர்கள் தங்கள் கிராம சேவையாளர் பிரிவுகளின் முன்னேற்றத்திற்காகவும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும். மாவட்டத்தின் அபிவிருத்தி பணிகள் குறித்து ஆராய்வதற்கும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் பொதுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்திய ஓய்வூதிய பயன்களை மத்திய வங்கியின் 2 முன்னாள் ஆளுநர்களான இந்திரஜித் குமாரசுவாமி மற்றும் சுனில் மெண்டிஸ் ஆகியோர் நிராகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தகவல் அறியும் உரிமை விண்ணப்பத்தின் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் கப்ராலுக்கு 2006 ஆண்டு ஜூலை முதல் 2015 ஆண்டு ஜனவரி வரை ஆளுநராக இருந்த காலத்திற்கான ஓய்வூதிய நிலுவை செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் 2021 ஆண்டு செப்டம்பர் முதல் ஏப்ரல் 2022 வரை அவர் பணியாற்றிய வெறும் 6.5 மாதங்களுக்கு கணிசமான உயர் சம்பளத்தில் கணக்கிடப்பட்ட பலனையும் இப்போது அவர் பெறுகின்றார் என கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரின் வற்புறுத்தலுக்கு பின்னர் கடந்த ஆண்டு டிசம்பர் 23 தேதி மத்திய வங்கியின் நாணய சபை எந்தவொரு மத்திய வங்கி ஆளுநருக்கும் அவரது சம்பளத்தில் 74% நிலையான கொடுப்பனவுகளுடன் ஓய்வூதியமாக வழங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிய வருகிறது. அதுவும் சேவையின் கால அளவை பொருட்படுத்தாமல் இது செலுத்தப்படும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவின் செயலாளராக இருந்த பி பி ஜெயசுந்தரவின் அறிவுறுத்தலின்படி நாணய சபை செயல்பட்டது. எவ்வாறாயினும் நாணய சபை அத்தகைய நடவடிக்கையை எடுக்க முடியாது என்ற நிலையில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபே ராஜபக்ஷ இதனை அங்கீகரித்தாரா என்பது தெரியவில்லை. கப்ராலின் யோசனைப்படி 1998 ஆண்டுக்கு பிறகு பதவியிலிருந்த ஆளுநர்கள் புதிய நடைமுறையின் கீழ் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள். இந்திரஜித் குமாரசுவாமி மற்றும் சுனில் மெண்டிஸ் ஆகியோர் அடங்குகின்றனர். எனினும் 2015 ஜனவரி முதல் 2016 ஜூன் வரை அப்பதவியை வகித்த அர்ஜுன் மகேந்திரன் குற்றவியல் விசாரணைகள் காரணமாக அந்த பலனிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்.
மத்திய வங்கி தனது ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை 1965 முதல் முதலில் அறிமுகப்படுத்தியது. எனினும் 1998 அந்த ஆண்டு ஜனவரிக்கு பிறகு நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஆளுநர்களின் ஓய்வூதிய பலன்கள் அகற்றப்பட்டுள்ளன. 2015 ஜனவரியில் அவை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனால் மத்திய வங்கியின் அப்போதைய ஆளுநர் மகேந்திரனின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆளுநர்கள் அதில் உள்ளடக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தூரநோக்குடன் செயல்படும் தலைவர் என்ற வகையில் இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிச்சயம் நாட்டை கட்டியெழுப்புவார் என மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தெரிவித்துள்ளார். ஒரு விடயம் நடக்க வேண்டுமாயின் தகுதியானவர்களுக்கே அது வழங்கப்பட வேண்டும் என்ற வார்த்தைகளை உறுதிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று இந்நாட்டின் காவலராக மாறி நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை சுமந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மிகிந்தலை புனித தளத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். மேலும் விகாராதிபதியை சந்தித்து நலம் விசாரித்த போதே தேரர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் விரைவான பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டுவரக்கூடிய திறமையான தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மட்டுமே. அதனால்தான் அவருக்கு நான் ஆதரவளித்தேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் தற்போதைய இந்த நெருக்கடி நிலைக்கு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷே மட்டும் காரணமல்ல. நானும் எனக்கு முன்னர் நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள் உட்பட அனைவரும் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆங்கில வார இறுதி பத்திரிகையொன்றுக்கு அவர் வழங்கியுள்ள பேட்டியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோட்டாபே ராஜபக்ஷே ஒரு அரசியல்வாதியல்ல. அவர் நாட்டை விட்டு செல்வதற்கு முன்பு என்னிடம் ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும். அதனை அவர் செய்யவில்லை. அவர் தீர்மானம் எடுத்துவிட்டு என்னிடம் நான் வெளிநாடு செல்லப்போகின்றேன் என தெரிவித்தார். அதற்கு நான் பதிலளிக்கும் வகையில் எதையும் கூறவில்லை. அவரது ஆட்சியின் கீழ் கடந்த மே மாதம் வரை நான் பிரதமராக பதவி வகித்துள்ளேன். அவர் வெளிநாடு போவதாக என்னிடம் கூறியிருந்தால் நான் வேண்டாம் என்றே சொல்லியிருப்பேன். அவரை குறை கூற முடியாது. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர்கள் உட்பட அவருக்கு ஆலோசனை வழங்கிய நிபுணர்களை அவர் நம்பினார். எவ்வாறாயினும் அவர் தமக்கான பணிகளை சரியாக நிறைவு செய்திருக்க வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கே மற்றும் இருவரை பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பட்சத்தில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்குமாறு பொலிஸ்மா அதிபர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். ஆகஸ்ட் 18 கொழும்பில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நடத்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது வசந்த முதலிக்கே கல்விவ ஸ்ரீதம்ம தேரர் மற்றும் ஹாஷந்த் ஜீவந்த குணத்திலக உட்பட 19 பேரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களில் 16 பேரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. வசந்த முதலிகே மற்றும் ஏனைய இருவரையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் அவர்கள் மூவரையும் 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. துருக்கி நாட்டில் நடந்த வெவ்வேறு சாலை விபத்துகளில் சிக்கி 34 பேர் பலியாகியுள்ளனர். 60 கூடுதலானோர் காயமடைந்துள்ளனர். துருக்கி நாட்டில் பயணிகள் பேருந்து ஒன்று, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வண்டி மற்றும் வாகனம் ஒன்றின் மீது அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர், 31 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 3 துணைநிலை மருத்துவ மாணவர்கள், 3 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 2 பத்திரிகையாளர்களும் அடங்கியுள்ளனர். இதேபோன்று இந்த விபத்து நடப்பதற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு பாதசாரிகள் மீது லொரி ஓட்டுநர் ஒருவர் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் 30 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவில் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சி நிலவுவதால் பயிர்களை காக்க செயற்கை மழையை உருவாக்கி மேக விதைப்பு முறையை கையாள சீன அரசு முடிவு செய்துள்ளது. சீனாவில் 61 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோடை காலத்தில் வெப்பநிலை அதிகமாக பதிவானது. இதனால் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டத்தின் அளவு பாதியாக குறைந்துள்ளது. சிச்சுவான் மாகாணத்தில் கடந்த வாரம் வெப்பநிலை 45 செல்சியஸை கடந்ததால் வீடுகளில் குளிர்சாதன இயந்திரங்களின் தேவை அதிகரித்தது. இதன் காரணமாக கடந்த வாரம் மின்சாரத்தை சேமிப்பதற்காக தொழிற்சாலைகள் மூடப்பட்டன.
சீனாவின் தென்பகுதியில் அடுத்த 10 நாட்களில் நெற்பயிரில் சேதத்தை குறைக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வேளாண் துறை மந்திரி தெரிவித்துள்ளதாக குளோபல் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.